கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. கடந்த மார்ச் 1 மாலை 6 முதல் மார்ச் 2 காலை 6 வரைக்கும் ஏறக்குறைய உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் 12 முழு ஜபம் மற்றும் துதி ஆராதனையை ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி நிறைவேற்ற அவருடைய சத்தத்தை அறிந்து, சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, அவர் இருதய துடிப்பை புரிந்து செயல்பட ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்தார். எல்லா துதி கன மகிமை இயேசு ராஜாவுக்கு நாம் இணைந்து செலுத்துவோம். கர்த்தருடைய நாமமே உயர்த்தப்படுவதாக. எனக்கு அருமையான தேவ மனிதர்கள், எனக்கு அன்பான பரிசுத்தவான்கள், தகப்பன்மார்கள், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றிகளையும், தாழ்மையான என்னுடைய பணிவான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 46 இந்த நாடுகளில் ஆண்டுடைய பெரிய கிருபை பாருங்கள். எல்லா தேசத்திலையும் எல்லா தேவ மனிதர்களையும் இணைக்கிறதற்கு தேவன் ஒருமனப்பட்டார். அப்போஸ்தலர் 4:31 நம்ம வாசித்து பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 2 ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றி 3000 ரட்சிக்கப்பட்டார்கள். 3 அற்புதம் நடந்தது. 4 ஆண்டவர் ஏறக்குறைய 5000 சபையில் சேர்க்கிறார். இந்த நேரத்தில் இந்த 31 சொல்கிறது, திரும்பவுமாய் அவர்கள் ஜபம் பண்ணின இடம் அசைந்தது. அவர்கள் ஒரே மனமும் ஒரே இருதயத்தை உடையவர்களாயிருந்தார்கள். அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 பெந்தேகோஸ்து அனுபவம் முடிந்த பின்பு மீண்டும் சபைக்குள்ளே ஒரு அசைவு, மீண்டும் ஒரு மனம், மீண்டும் ஒரே இருதயம். ஆண்டவர் சொல்கிற ஒன்றும் அவர்களுக்கு குறைவுபடவில்லை. இந்த ஜபத்துக்கு பின்னாடி நம்முடைய திருச்சபையில், ஊழியங்களில், குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு நிறைவாய் கர்த்தர் சம்பூரணமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன். ஏன், நம்ம எல்லாம் ஒரு மனமாய் ஒரே இருதயத்தோடு ஜபம் பண்ணியிருக்கிறோம். தேசமே அசைந்திருக்கிறது. கர்த்தர் திரை மறைவிலிருந்து ஒரு பெரிய கிரியைகளை நமக்கு செய்திருக்கிறார். தொடர்ந்து நாம் போராடப் போகிறோம், தொடர்ந்து நாம் இணைந்து நிற்கப் போகிறோம், தொடர்ந்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறது மாத்திரமல்ல, தேசமே மறுரூபமாகிற நாட்கள் நெருங்கிவிட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எனக்கு அன்பான தேவ மனிதர்கள், குறிப்பாய் தேசத்தில் பல இடங்களில பல நாடுகளில இணைத்த அநேக பரிசுத்தவான்கள், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், அதில் குறிப்பாக பல நாடுகளை இணைத்த என் அன்பு சகோதரன் பாஸ்டர் அப்போஸ்தலர் மைக்கேல் சந்திரதாஸ் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். குறிப்பாக இந்தியாவில் எல்லா தேவ மனிதர்களும் பரிசுத்தவான்களும் இணைந்தார்கள். அதில் விசேஷமாக அண்மை ரெவரன் கோயில்ராஜ் அவர்கள் நல்ல ஒரு மிஷன் மூமெண்ட்டை நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான். அவர் ஏறக்குறைய 320 இடத்துல அவர் வட மாநிலத்தில் மாத்திரம் அவர் இணைத்து ஜபத்தை ஆர்கனைஸ் பண்ணினார்கள். குறிப்பாய் சாலமோன் கிங் பாஸ்டர், டெல்லி ஏஜி சபையை சேர்ந்த தேவ மனிதர், எழுப்புதலுக்காக முன்னணியில் நிற்கிற கர்த்தருடைய தாசன், ஏறக்குறைய 17 மாநிலங்களில் அவர் குறிப்பாய் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களில் அதிகமான ஜபங்களை ஏறெடுத்தார்கள். 17 மாநிலங்களை இணைக்கும்படி டெல்லியில் அவர்கள் நடத்தினார்கள். எல்லா மாநிலங்களையும் ஜபங்களை அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றிகளை சொல்லுகிறேன். அதே போல விசேஷமாக தம்பி அனு ஜாக்கப் ஏறக்குறைய கேரளாவில் 14 மாவட்டங்களிலும், குறிப்பாக ஆப்பிரிக்கா, வடகிழக்கு மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால், பல மாநிலங்களிலும் பல தேசங்களிலும் அதை இணைத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் இவங்க எடுத்த பிரயாசம் பல காரியங்கள், பல தேசம், பல மாநிலங்கள், பல ஊழியர்களை இணைக்கிறதற்கு இவர்கள் பெரும் உதவிகளாக இருந்தார்கள்.
அது போக எல்லா பரிசுத்தவான்களுக்கும், எல்லா தேவ மனிதர்களுக்கும், எல்லா தகப்பன்மார்களுக்கும், எல்லா ஆண்டவருடைய ஊழியத்தை கனமாய் நிறைவேற்றுகிற கர்த்தருடைய தாசர்கள், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தின் நன்றிகளை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 38 மாவட்டம் பாண்டிச்சேரியிலையும் எல்லா தேவ மனிதர்களும் இணைந்து நின்றார்கள். அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய அன்பின் அழைப்பை கேட்டு தரிசனத்தை அறிந்து கொண்டு இணைந்து நிற்க உதவி செய்தீங்க பாஸ்டர், உங்கள் எல்லாருக்காகவும் நன்றி சொல்கிறேன். என இந்த பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறேன். இந்த பாரத்தை உங்களுடைய பாரமாய் எடுத்துக்கொண்டு இந்த இருதய துடிப்பை, தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்து செயல்பட்ட உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். விசேஷமாக மோகன் சிலாசிர சன்னை இந்த கூட்டத்துக்காக அவ்வளவு உதவி செய்து என்னோடு அவர்கள் நின்றது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறக்குறைய நாங்கள் 8000 பேர் இணைந்து ஜெபிக்க நாலு மாவடியில் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையும் அனுக்கிரகம் செய்தார். ஒரு பெரிய அசைவை கத்த உண்டாக்கினார். தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக. இன்னும் நாம் இணைந்து நிற்போம். இன்னும் நான் ஒரு மனதோடு ஒரே இதயத்தோடு இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் செயல்படுவோம், சொல்லிடுவோம், தேசத்தை சுதந்தரிப்போம். எழுப்புதலில் என் கண்ணீர் துளிகள். ஆமேன், ஆமேன்.